கலைஞர் 100 விழாவில் அரங்கத்தை மிரள வைக்க போகும் அஜித் என்ட்ரி. திரைக்கதை ஆசிரியராக, வசனகர்த்தாவாக, பாடலாசிரியராக, தயாரிப்பாளராக சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக கலைஞர் திரைத்துறைக்கு பெரும் பங்கு ஆற்றினார். புராண கதைகளை மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து படங்கள் இயக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் சமூக பிரச்சனைகளை பக்கம் தமிழ் சினிமாவின் பார்வையை திருப்பியவர் கலைஞர் கருணாநிதி. கலைஞரின் 100 முன்னிட்டு மைதானத்தில் நடைபெறும் விழாவுக்கு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் கலைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமல்ஹாசன் ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களும் வருவதாக உறுதி அளித்துள்ளனர். அடுத்த தலைமுறை நடிகர்களான அஜித், விஜய் கலந்து கொள்வார்களா என்று கேள்வி எழுந்துள்ளது. இந்த விழா தொடர்பாக இன்று சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அதில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாராயணன், ஆர் கே செல்வமணி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். QR கோடுடன் இலவச டிக்கெட்டுகள் விநியோகப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது திரைத்துறை சார்பில் நடத்தப்பட்ட பாச தலைவனுக்கு பாராட்டு விழா நிகழ்வில் அஜித்குமார் கலந்து கொண்டு பேசும்போது, எங்களின் நிகழ்ச்சியில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிரட்டுகிறார்கள் என்று விழா மேடையிலேயே சொன்னது பெரும் விவாதத்தை கிளப்பியது. பொதுவாக பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர்க்கும் அஜித் அதன் பின்னர் பெரும்பாலும் முக்கிய நிகழ்ச்சிகளில் கூட தவிர்த்தே வருகின்றார். அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து இவ்விழாவினை கொண்டாடுவதால் கமல், ரஜினி உட்பட திரையுலகமே திரண்டு பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழா 6 என்பதால் ஜனவரி 5 6 தேதிகளில் அனைத்து படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்படுகின்றன. இதுகுறித்து தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரான முரளி ராமசாமியிடம் பேசியுள்ளார். இந்த விழாவில் அரசியல் கலப்பில்லாமல் முழுக்க முழுக்க சினிமா விழாவாக மட்டுமே எடுக்கின்றோம். விஜய் சாரிடம் அழைப்பு கொடுத்துள்ளோம். விழாவிற்கு அவர் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அஜித் சார் துபாயில் இருப்பதாக அவரின் மேலாளரிடம் அழைப்பு கொடுத்து தகவலும் சொல்லி இருக்கின்றோம். கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் திறந்த வெளியில் விழா நடைபெறுவதால் போதுமான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம் என்கின்றார் முரளி ராமசாமி.